ஆடு மேய்க்கிற உனக்குல என் தங்கச்சை கட்டா என்னடா தகுதி இருக்கு? ஆடு மேய்க்கிறவரே ஆண்டவரா ஏத்துக்கினாங்க, மாடு மேய்க்கிற என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டியா? ஓ, அப்ப நீ ஆண்டவரா? ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். காதல்ன்றது முழு வடிவம் மாறி இருக்கு. ஆனால் வடிவம் மாறினதில் என்ன காம்ப்ளிகேட்டடாக மாறிடுச்சுன்னா, காதல்ன்றது முன்னாடி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருந்தது போய் இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 காதல் மாறி இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் இந்த பொண்ணை வந்து படிக்க வைக்கிறான், வேலைக்கு அனுப்புகிறான், இவன் வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்காமல் எல்லா வேலையும் இந்த பொண்ணு காண்டி செய்கிறான். செஞ்சு அந்த பிள்ளையை வந்து கல்யாண ரேஞ்சு கூட்டு போயிட்டான். அப்போ என்ன, அப்போ வந்து அந்த அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா, வந்து நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பிஸின்னு வருது. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா, இதை விட இப்போது வேலைக்கு போகிற அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு அது வந்துருச்சு. இனி மணி தேவையில்லை, கரெக்டாக மணி கொடுக்கறதுக்கு ஒருத்தன்னா அது கரை சேர்ந்துருச்சு. இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பையனை அது பார்த்துருச்சு. காதலோட பிரிவுக்கு காரணம் வந்து, இப்போ மெயில் ஒரு ஃபீமேல் வச்சுக்கிடுவோம், ஒரு மெயில் வந்து ஒரு ஹாய் போட்டால் இந்த ஃபீமேலும் ஒரு ஹாய் போடுவாங்க, மார்னிங் போட்டால் குட் மார்னிங் போடுவாங்க, குட் நைட் போட்டால் குட் நைட் போடுவாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு டெபாசிட் பாக்ஸ். இந்த டெபாசிட் பாக்ஸில் யார் காயின் போட்டு பதிலுக்கு யார் காயின் போடலையோ அப்போருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஆண்கள் பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற வரையும் அவங்க மேலே வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, எப்படியாவது இவங்க நம்மளுக்கு வேணும் வாழணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு வந்து குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து சில பெண்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, சப்போஸ் கிடைக்காத புரிஞ்சிக்கிற பெண்களும் இருக்காங்க. தனக்காண்டி தான், தன்னோட குடும்பத்துக்காண்டி தான் இந்த உலகத்துக்கான உலகத்தில் போய் போராடிட்டு வர்றான் அப்படின்னு புரிஞ்சிக்கிற பெண்கள் இப்போ மிக மிக குறைவு தான் என்ன சொல்ல போனால். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதனால தான் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்க்குள்ளே போயிடும். ஏய், அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சாண்டி வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதை உட்காந்து, நான் ஆக்சுவலி ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க, பேசுகிறது கேட்கும், நம்மளால் கேட்க முடியும்ல. நம்ம அப்போ அது எதை நோக்கி இதை பயணம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன பெருமைன்னா, என்கிட்ட 2 பேர் பேசுகிறான், ஓன்ட்ட எத்தனை பேர் பேசுகிறான்? ரெட் ஒன் நேர்களுக்கு வணக்கம், நான் ஜாட்ஜனோ. ஸோ இன்றைக்கி நம்ம கூட டிடெக்டிவ் தீரன் இருக்கிறாங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். அவங்கள சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு பல கேள்விகள் இருக்குண்ணே, முக்கியமாக அது என்னோடய கேள்விங்கிறத தாண்டி இளைஞர்களோட கேள்வியை தான் நான் அதை பார்க்குறேன். காதல், கல்யாணம், அதுக்கப்புறமா அது சந்தோஷமாக போனால் நல்லது, ஆனால் அது வந்து ஒரு பிரேக்கப்பில் போய் முடியுதில்லை. ஃபஸ்ட்டு நான் காதலேருந்து ஆரம்பிக்கிறேண்ணே. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காதல் வேறு வடிவத்தில் இருந்திருக்கும், இப்போ வேறு வடிவத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற காதல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? காதல் வடிவம் மாறி இருக்கா இல்லையானா 100% மாறி இருக்கு. என்ன மாதிரி மாறி இருக்குது அப்படின்னா, முன்னாடி வந்து ஆப்ஷனல் கிடையாது. ஆப்ஷனல்னால் அவங்களுக்கு கம்யூனிகேஷன்றதே ரேராக தான் இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால், முன்னாடி வந்து ஃபோன் இல்லாத காலம், தபால் மூலிமா வந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, தபால் போகிறதுக்கு லேட் ஆகும், அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வர்ற பௌர்ணமிக்கு வந்து நம்ம இந்த கோயிலில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைம் சொல்லியிருப்பாங்க, பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு தேதி சொல்லுவாங்க. இந்த காதல் விஷயமா இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை அந்த சொன்னவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆப்போனண்ட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. மியூச்சுவலாக ஏன்னா அந்த டயத்தில் நம்மளை வர சொல்லியிருக்காங்க, நம்ம போகணும். இது இருக்கும், மேபி காதலையும் அப்படி தான் இருக்கும். மறைமுகமாக ஏதாவது ஒரு கல்யாணத்தில் பார்ப்பாங்க, ஏதாவது கோயில் கடா வெட்டு பொங்கல் இந்த மாதிரி இடத்துல பார்ப்பாங்க, அப்போ சொல்லுவாங்க நான் அடுத்த தலைக்கட்டுக்கு வருவேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் பார்ப்பாங்க. அதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த விஷயமும் இருக்காது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி காலையில் வர்றேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10:05 வாட்ஸ்அப்பில் இல்லை நான் வரலன்னு மெசேஜ் போட்டு விட்டுலாம். இப்போ கம்யூனிகேஷன்றது வந்து ஈஸி அக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம சொல்கிற வார்த்தையை அந்த வார்த்தை வந்து உண்மையாக நடக்கிறதுக்குள்ள பரிணாம வளர்ச்சி நம்ம அடைஞ்சிட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் காதல், நம்ம நான் காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடி வந்து ஒருத்தரை காதல் பண்ணுவாங்க, அவங்களுக்காண்டியே வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்கல, காதல் பண்ண அந்த பொண்ணோ பையனோ கிடைக்கலன்னா வீட்டில் எவ்வளவோ போராடுவாங்க. சில பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அது அப்போ வந்து முன்னாடி வந்து ஜாதி அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஜாதி விட்டு ஜாதி வந்து கல்யாணம் பண்ண முடியாது, அப்படியே மீறி பண்ணாங்க அப்படின்னா கௌரவ கொலை அந்த எதிர்வச்சின்னு நிறைய நடக்கும், கௌரவ கொலை நடக்கும். இல்லை இவங்களே வந்து நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் இவங்களே தற்கொலை பண்ணிப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறையா விஷயங்கள்லாம் இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ பேரண்ட்ஸே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என் பொண்ணு வந்து விரும்புகிறாங்க, என் பையன் விரும்புகிறாங்க, நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், சப்போஸ் வந்து வெரிஃபிகேஷனில் அவங்கள பற்றின ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லலாம், அதுக்காண்டி வெரிஃபை பண்ணி கொடுங்கன்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்க ரைட்டு, இந்த இந்த ஜென்ரேஷன் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. அதனால் காதல்ன்றது முழு வடிவம் மாறியிருக்கு. ஆனால் வடிவம் மாறினதில் என்ன காம்ப்ளிகேட்டடாக மாறிடுச்சுன்னா, காதல்ன்றது முன்னாடி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருந்தது போய் இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 காதல் மாறி இருக்கும். ஸ்கூல் இப்போ தான் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், அது க்ரஷ்ன்றாங்க. ஆமாம், நீங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஒர்க் பிளேஸில் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் கல்யாணத்தில் கல்யாணம் ஆகும், கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு காதல் கூட வரும். காதல்ன்றது வந்து இப்போ அந்த மாதிரி மாடிஃபைட் ஆகிடுச்சு. அதனால் காதல் வந்து முழுமையாக வடிவம் மாறிடுச்சு. அதனால் நல்லதாக கெட்டதான்றது அவங்கவுங்க எடுத்துக்கிற டிசிஷனை பொறுத்து தான். ஆமாம், காதல்னு இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க, உண்மையான காதல் அப்படின்னு. அப்போது காதலுங்கிற வார்த்தை உண்மையான காதல்னு மாறுது அப்படின்னா பொய்யான காதல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேக்ஸிமம் வந்து எதனால் வந்து அந்த பொய்யான காதல் அப்படின்னு வருதுன்னா, பொய்யான காதல் நிறைய இருக்குது. எதனால் வருதுன்னா, இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் நல்லா தான் இருக்கான், அவன் வந்து உண்மையாக இருக்கான் என்று வந்ததே சொல்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் இந்த பொண்ணை வந்து படிக்க வைக்கிறான், வேலைக்கு அனுப்புகிறான், இவன் வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்காமல் எல்லா வேலையும் இந்த பொண்ணுக்காண்டி செய்கிறான். செஞ்சு அந்த பிள்ளையை வந்து கல்யாண ரேஞ்சு கூட்டு போயிட்டான். அப்போ என்ன, அப்போ வந்து அந்த அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா, சார் நான் வந்து பொண்ணு லவ் பண்ணுறேன், இப்போ கல்யாணம் வரையும் போயிடுச்சு, இப்போ வந்து நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பிஸின்னு வருது, என்னை ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல அப்படின்னா, தம்பி நான் யூஸ்வலாக சொல்கிறது, நீங்கள் அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே சொல்லலைன்னா வேறு பொண்ணு பாருங்கப்பா, அவ்வளோதானா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண போகிறேன். அப்போ சார் 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 நான் ரெண்டே நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை சொன்னான். அந்த பிள்ளைய வந்து 10th டுவெல்த்து போகிறது, அதுக்கப்புறம் காலேஜ் படித்தது, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணது, அதுக்கப்புறம் வேலைக்கு போன எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தது இந்த பையன்தான். அப்போ அது வந்து உண்மையான காதல் தான். இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா, இதை விட இப்போது வேலைக்கு போகிற அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு அது வந்துருச்சு, இனி மணி தேவையில்லை. கரெக்டாக மணி கொடுக்கறதுக்கு ஒருத்தன்னா அது கரை சேர்ந்துருச்சு. இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பையனை அது பார்த்துருச்சு. அந்த பொண்ணு சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பையனையும் பிடிச்சிருக்கு. அதெல்லாமே அந்த அந்த காலமும் உண்மை தான், பொய் கிடையாது. அந்த ஒரு இப்போ 10th இந்த வேலைக்கு போகிற பருவம் வரையும் அந்த பையனை அந்த பையன் கூட தான் நல்லா பேசியிருக்கு, அந்த பையன் கூட தான் சுற்றி இருக்கு, இதெல்லாமே உண்மை தான். ஆனால் இப்போ நடக்கிறதும் உண்மைதான். இது எப்படி ஏற்றுக்கிறது? இப்போது அப்போது ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இல்லை. அப்போ அந்த பொண்ணும் மூவ் ஆன் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுச்சு, ஆனால் பழைய காதல் உண்மை தான். அந்த பையன் இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இந்த முடிவு யார் அஃபெக்ட் பண்ணும்? அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த அவனுக்கு வயிறு வலி வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் தான். நம்ம வந்து வார்த்தையில் சொல்லிடலாம், இந்த பையன் இந்த பொண்ணு இல்லைன்னா வேறு பொண்ணு அப்படின்னு. ஆனால் அந்த பையன் வந்து அது ஒரு ட்ரீமாகவே, அதாவது அவனுக்கு அவன் எதுவுமே செஞ்சுக்கிடாமல் அவனோட சம்பாத்தியத்தை எல்லாம் இதுக்கு செலவு பண்ண ஒருத்தனுக்கு அது வந்து இழப்பா இல்லையான்னா, அது 100% இல்லை, 1000% இழப்பு தான். அதுலேருந்து அவன் மூவ் ஆன் ஆகி போக முடியாது, அங்கே தான் ஸ்டக் ஆகி தான் நிற்பான். அவன் வார்த்தையில் என்ன தான் வந்து அவனுக்கு மருந்து போட்டாலும் மாறாது. ஆனால் அந்த பொண்ணு எடுத்தது தப்பாக சரியான்னா, இந்த சொசைட்டியில் யார் கூட வாழணும்னு முடிவெடுக்கிறதுக்கு 18 பூர்த்தி ஆகும் போதே அவங்களுக்கு முழுமையான அதிகாரம் வந்துடுது. அது அப்பா அம்மா கூட தடுக்க முடியாது, காதலன் தடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ அது செஞ்சது சரியாக தப்பான்னா, அதுக்கு வந்து இந்த பையனை தாண்டி ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா, இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த பையனுக்கு தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணதை இந்த இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, கரெக்டாக கண்டுபிடிக்கலைன்னு வச்சுக்கிடுவோம், கல்யாணம் ஒன்று நடக்கும், நடந்துடும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா, எவ்வளோ எங்கே கொண்டு போய் நிப்பாடி இருக்கும்ல. இப்போ இந்த வலி வந்து வலிக்குமா வலிக்காதானா, வலிக்கும், ஆனால் மறக்கமும் மறக்காதானா, மறந்துடும். ஆனால் நான் அடுத்த சொல்கிறது வந்து வலிக்கவும் செய்யும், மறக்கவும் முடியாது. ஏன்னா அடுத்த பிள்ளையே இருப்பாங்க, இந்த பிள்ளை இந்த பொண்ணு இவனை விட்டுட்டு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு இன்னொருத்தர் கூட போயிடுச்சுன்னா, இந்த பிள்ளைகளை யார் வளர்க்குறது? இந்த மாதிரியான விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்தது அதை விட இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர்னு சொல்லலாம். ஸோ அதனால் உண்மையான காதல் இருக்கா இல்லையானா, எல்லா காதலுமே உண்மையான காதல் தான்.
அந்த காதல் வந்து நீங்கள் ஒரு காதல்ன்றது எப்படின்னா ஒரு டெபாசிட் பாக்ஸ் மாதிரி. எப்பயுமே வந்து ஒரு காதலோட பிரிவுக்கு காரணம் வந்து இப்போ மெயில் ஒரு ஃபீமேல் வச்சுக்கிடுவோம், ஒரு மெயில் வந்து ஒரு ஹாய் போட்டால் இந்த ஃபீமேலும் ஒரு ஹாய் போடுவாங்க, மார்னிங் போட்டால் குட் மார்னிங் போடுவாங்க, குட் நைட் போட்டால் குட் நைட் போடுவோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு டெபாசிட் பாக்ஸ். இந்த டெபாசிட் பாக்ஸில் யார் காயின் போட்டு பதிலுக்கு யார் காயின் போடலையோ அப்போருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணாமல் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மச் பெட்டர். இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையாவே நடக்கும். இப்போ கல்யாணம் இப்போ காதல் பண்ணும்போது நிறையா பேசுவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க, இன்க்ளூடிங் வந்து பேசிக்கிட்டு தூங்கிடுவாங்க. இந்த படத்தில் காட்டுற மாதிரி வந்து லைவாகவே பேசிக்கிட்டு தூங்கின ஆளுகள்லாம் இருக்காங்க. அதே மனைவி கூட மனைவி பக்கத்தில் தான் இருக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு, என்னன்னு கூட பேசாத ஆண்களும் இருக்காங்க. ஏன்னா ஆண்கள் பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற வரையும் அவங்க மேலே வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, எப்படியாவது இவங்க நம்மளுக்கு வேணும் வாழணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு வந்து குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சமுதாயத்தில் தன்னோட வீட்டையும் தன்னோட சூழ்நிலையும் தன்னோட நிலைமையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா அவன் உலகத்தோடு போய் போராடிட்டு வரணும், உழைக்கணும். அப்போ வந்து அது பிரஸ் இல்லை. அப்போ வந்து அப்பா அம்மா அந்த பையனை பார்த்துக்கிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் யார் பாப்பா? வீட்டில் தான். ஆப்வியஸ்லி வந்து என்ன பெரிய செலவு இருந்தாலும் சரி வீட்டில் பார்த்துக்கிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சுன்னா தனி கூடு, அந்த கூடு அவன் பில்டு பண்ணுறதுக்காண்டி இந்த உலகத்தில் போய் போராடி தான் ஆகணும். போராடிட்டு வீட்டில் வந்து அவனுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் தோணாது, செவனேன்னு படுத்து தூங்கணும். ஸோ அப்போ வந்து இந்த டெபாசிட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று குறைஞ்சிரும். இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி டெபாசிட் பண்ணாங்க. இப்போ இவன் வந்து இந்த உலகத்தில் போய் போராடிட்டு தன் குடும்பத்துக்காண்டி சேர்த்துட்டு வரும்போது இவனால் டெபாசிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பொண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணுவாங்க. இதுக்காண்டி நிறையா பேர் சண்டை போடுவாங்க ஆஃப்டர் மேரேஜில் வந்து, ஏன் நீ முன்னாடி மாதிரி இல்லை, என்ன காதல் பண்ணும்போது அப்படி லவ் பண்ணேன், இப்படி லவ் பண்ணேன், இங்கே கூப்பிட்டு போனேன், அங்கே கூப்பிட்டு போனேன், வீட்டுக்கு தெரியாமலாம் ஓடணும், ஏன் இப்போ நான் தெரிஞ்சே நீ ஏன் கூப்பிட்டு போக மாட்டேன்ற அப்படின்ற கேள்விக்கு இதுதான் ஒரு பதில். டெபாசிட் குறைஞ்சிரும். இது வந்து சில பெண்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, சப்போஸ் கிடைக்காத புரிஞ்சிக்கிற பெண்களும் இருக்காங்க. தனக்காண்டி தான், தன்னோட குடும்பத்துக்காண்டி தான் இந்த உலகத்துக்கான உலகத்தில் போய் போராடிட்டு வர்றான் அப்படின்னு புரிஞ்சிக்கிற பெண்கள் இப்போ மிக மிக குறைவு தான் என்ன சொல்லப்போனால். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதனால தான் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேருக்குள்ளே போயிடும். அது அந்த சப்ளிமெண்ட்ரி வேறு யார்ட்டையாவது கிடைக்கும், ஆனால் அவனுக்கு வேலை இருந்திருக்காது. அவன் சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது ஓ இது புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்க, சில பேர் தெளிவானவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து அது உலகம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம் லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு கூடை உருவாக்கி குழந்தைகளை பெற்றுட்டு திருப்பி நான் இன்னொருத்தவங்க கூட போய் இதை உடச்சிட்டு திருப்பி போய் பில்டு பண்ண முடியாது. அப்படி அவேர்னஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் காதல் உண்மையாக இல்லையானா, காதல் வந்து உண்மையானது தான். அது அவங்கவுங்க புரிஞ்சுக்கிற மனசை பொறுத்து இருக்குது. இந்த நம்ம பார்ட்னர் எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது உண்மையாக மாறிடும். கண்டிப்பாண்ணே. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஆண்களை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறீங்க, அதை நிறைய பேர் சொல்ல மாட்டுறாங்க. எப்போவுமே ஆண்கள்லாம் ஏமாத்திடுவான், அவன் வந்து ஒரு ஒரு பொதுப்படையான ஒரு இது இருக்குல்ல, காதல்னாலும் சரி பொண்ணுகளாம் ஏமாந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. உண்மையிலேயே ஆண்களை வந்து அந்த மாதிரி முன்னாடி நிறைய ஏமாத்திருக்கிறாங்களா, இல்லாட்டி அந்த சூழல் இப்போ தொடருதா? ஏமாற்றத்துக்கு வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. ரெண்டு பேருமே வந்து ஏமாத்தணும்னு நினைச்சா ரெண்டு பேருமே ஏமாற்றம். அதில் பாலின வேறுபாடுகள் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது இப்போ முன்னாடி வேணால் இருந்திருக்கலாம், இப்போல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து இப்போ ஈக்குவலாக தான் வரும். ஈக்குவலான்றதை விட இங்கே ஒரு 10 டெபாசிட் ஆச்சுன்னா இங்கே ஒரு 10 ஆக தான் செய்யும். அதனால் பெண்கள் வந்து அல்டிமேட்டாக ஏமாற்றுவாங்க, ஆண்கள் அல்டிமேட்டாக ஏமாற்றுவாங்க அப்படின்லாம் இல்லை. ரெண்டு பேருக்குமே வந்து ஏமாத்துகிற குணாதிசயம் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. அது வந்து அதை அந்த அவங்களோட காலம்தான் அதை டிசைட் பண்ணும். அவங்க காலம், அந்த காலத்தை யார் உருவாக்குவாங்கன்னா அவங்க கூட உள்ள சர்க்கிள். இப்போ நீங்கள் ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைகிட்ட இப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கி கார் புக் பண்ணால் இங்கே வர்றதுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட்டாகுன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் வந்தேன். மெட்ரோவில் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் கேங் பிள்ளைகள், அது என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 11th 12th படிச்சுக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கணும், மேபி காலேஜ் இருக்கலாம், இதுக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுக்குள்ளே என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்கன்னா ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்குது. அதுக்கு அந்த ஃபோனை சேட் பண்ணிவிட்டு, ஏ இங்கே பாரு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு, அவன் எனக்கு அனுப்பிச்சிருக்கான், இவன் எனக்கு அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி இவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஏ அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சாண்டி வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன்.
நான் அதை உட்காந்து நான் ஆக்சுவலி ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க பேசுகிறது கேட்கும், நம்மளால் கேட்க முடியும்ல. நம்ம அப்போ அப்போ எதை நோக்கி இந்த பயணம் போய்கிட்டு இருக்கு? இப்போ அவங்களுக்கு என்ன பெருமைன்னா, என்கிட்ட ரெண்டு பேர் பேசுகிறான், உன்கிட்ட எத்தனை பேர் பேசுகிறான்? உன்கிட்ட ரெண்டு பேராக பேசுகிறான், ஒரு ஆள் தானே, அப்போ நான் தான் பெருசு. யார் கூட அந்த லவ் யாருக்கு அதிகமாக இருக்குது, நான் நாலு பேரை லவ் பண்ணுறேன், இனியை நாலு பேர் லவ் பண்ணுறான், இதுதான் வந்து இப்போ வந்து பெரிய கிரீடமாக மாறிடுச்சு. ஒரு வித்தியாசமான போட்டியாக இருக்கு இந்த போட்டி வந்து. இந்த இதை இதை என்ன சொன்னால், யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க தான். இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுபடி தான் நீங்கள் வடிவமைக்கப்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் திறன்பட செயல்படுற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் இருந்தால் அவங்கள பாதி அளவு தான் உங்களால் ரீச் பண்ண முடியும். அப்போ இந்த ஏமாற்றம், ஏமாத்துறவங்க உண்மையாக பையன் பெருசாக பொண்ணு பெருசான்னா ஏமாத்துற குணம் எங்கேருந்து வரும்னா தன்னால் தானாக வராது, யாராவது பார்த்து தான் அதை கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிறவர் இப்போ உங்களை எடுத்துக்கிடும், நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க, இன்னொரு பொண்ணு உங்களை ப்ரப்போஸ் பண்ணுன்னு வச்சுக்கிடும், ஒரு பொண்ணு நீங்கள் விரும்புகிறீங்க, இன்னொரு பொண்ணு உங்களை விரும்புது, சரியா? நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க சரியாக இருந்தால் அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, டே அந்த பிள்ளை பாவண்டா அப்படின்னு நீங்கள் உங்கள்ட்ட சொல்லுவாங்க, கரெக்டாக? அப்போது உங்களோட உள்ளுணர்வில் அந்த பிள்ளைய நீங்கள் இந்த உங்களை ப்ரப்போஸ் பண்ணுற பிள்ளைய நீங்கள் ஏற்றுக்கிடணுன்ற ஒரு சின்ன யோசனை வந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க சொன்னதுனால நீங்கள் ஓ அது தப்பு அது செய்யக்கூடாது அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வை சொல்லுவாங்க. இதே இது உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஆளே கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒருத்தீரில் ரெண்டு மூணு பேர் கூட பழகிறான் வச்சுருக்கான்னா உங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டே அடுத்து ஒன்று கிளிக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், யூஸ் பண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதுக்கு மறுப்பு பேசவும் முடியாது. ஓ ரைட்டு, இதுதான் வாழ்க்கை போலுக்கு அப்படின்னு. அப்போ யார் உங்கள் கூட இருக்கிறாங்களோ, உங்கள் கட்டமைப்பை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஒருத்தரை நல்லதாக உருவாக்குறதும் கெட்டதாக உருவாக்குறதும். நீங்கள் என்ன குணமாக வேணால் இருந்துக்கோங்க, இதுதான் அமைப்பு. இது நான் எப்படி ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, 2009-10 வந்து நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டார்னா, என் ஃபோனை வாங்கி அப்போ வந்து 6020 சொல்லி ஒரு ஃபோனு, அதில் ஃபோட்டோ வரும், அப்போ அதான் முத இமேஜ் வர்ற ஃபோன், ஆமாம் இமேஜ் வர்ற ஃபோனு, அதை நான் கையில் வச்சுருந்தேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அப்போ சார் சார் இதில் ஃபோட்டோ வரும், ஆமாம் எப்படி சார் வரும் அப்படின்னாரு. யோ நீ யார், நீ எங்கேயா இருந்த, இதெல்லாம் நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோ ஃபோனில் ஃபோட்டோ வருன்றது அப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு 6 ஜெயிலில் இருந்துட்டு வந்தார், 6-7 அந்த கம்யூனிகேஷனே அவருக்கு தெரியல, அந்த தகவலே தெரியல, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல. என்னென்னா அங்கே வந்து ஒரு பெரிய மதில் இருக்குது, அந்த மதிலை தாண்டி எதுவும் நடக்காது, எதுவுமே அவங்களால கேட்க முடியாது. அது மாதிரி நம்மளை சுற்றி ஒரு மதில் இருக்கும், யார் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான். அந்த மதில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணப்படுவோம். அந்த மதில் எக்குத்தப்பாக இருந்துச்சுன்னா எக்குத்தப்பாக போய் ஏமாற்றுவாங்க, சரியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதனால் வந்து ஏமாற்றம் அப்படின்றது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்து தான் அமையும். மாடு மேய்க்கிற உனக்குலாம் என் தங்கச்சை கட்ட என்னடா தகுதி இருக்கு? ஆடு மேய்க்கிறவரே ஆண்டவராக ஏற்றுக்கினாங்க, மாடு மேய்க்கிற என்ன மாப்பிள்ளை ஏற்றுக்க மாட்டியா? ஓ அப்போ நீ ஆண்டவரா? 2 சன்லாண்ட் ஆயில் வாங்கினா ₹18 மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. Supreme Mobile's Apple authorized reseller, one stop solution for all your Apple products.